ஜென்ரல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஃபேஸ் ஒயிட்னிங் வீடியோ. அதுவும் வந்து ஒரு மூணு பொருளை வச்சு நம்ம வந்து ஃபேஸை வந்து எப்படி பால் மாதிரி எப்படி வெள்ளையாக்க முடியும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து உடனடியாக ஒரு மூணு நாள்லேயே உங்களுக்கு பெரிய அளவில் ரிசல்ட்டு தெரியும். நீங்கள் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபேஸ் பேக்கை நான் சொல்கிற மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அற்புதமாக ரிசல்ட்டு தரும். இது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறவங்களாம் இதை போடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்கிறோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் சோள மாவு அதை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து அரிசி மாவில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதை விட வந்து டபுள் மடங்கு வந்து இந்த சோள மாவு வந்து ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கக்கூடியது, ஒரு வழுவழுப்பான ஒரு டெக்ஸ்சரை கொடுக்கக்கூடியது. நம்ம தொட்டால் வழிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டெக்ஸ்சரை வந்து மாற்றக்கூடிய தன்மை இந்த சோள மாவு. ஆக்சுவலாக வந்து நம்ம அரிசி மாவு தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி நிற நிறன்னு நமக்கு தெரியும், ஆனால் இந்த சோள மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கையில் வந்து ஒட்டு மைதா மாதிரி ஒரு வழுக்கிற தன்மை இந்த சோள மாவுக்கு இருக்குது. அதனால தான் இது நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கின்னோட ஒட்டி அதோட டெக்ஸ்சர் வர மாதிரி நமக்கு ஸ்கின் அந்த அளவுக்கு வழுவழுப்பாக மாற்றிடும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை எனக்கு சோள மாவு இல்லைன்னு நினைக்கிறவங்க இதை வந்து மைதா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். மைதாவை போட்டு கூட இந்த ஃபேஸ் பேக்கப் பண்ணலாம், அதுவும் இந்த அளவுக்கு தான் ரிசல்ட் தரும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லக்கூடிய சோள மாவு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே மளிகை கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். காஃபி பவுடரு, காஃபி பவுடருக்கு நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. காஃபி பவுடர் ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஏஜென்ட்டு. ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காஃபி பவுடருக்கு இருக்குது. கருப்பாக இருக்கிறவங்க வந்து இந்த காஃபி பவுடரை வந்து நீங்கள் இந்த மாவோடு சேர்த்து நீங்கள் போட்டு பாருங்கள். நீங்களே வந்து ஒரு வாட்டிலே வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஸ்கின்னோட கலரை வந்து மாத்தும். இது வந்து சும்மா ஒரு அரை ஸ்பூன் இருக்க மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்தா போதும். காய்ச்சாத பால் வந்து ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பசும்பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து பேக்கெட் பால் தான் கிடைக்கும்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்ல ரிசல்ட் தரும். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மூணு பொருளே போதும், உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக வெண்மையாக்கிடலாம். இல்லை எனக்கு உடனடியாக இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இது கூட தொட்டு வந்து லெமன் ஜூஸ் கலந்துக்கோங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, இது சிட்ரிக் ஆசிட் லெமன் ஜூஸில் இருக்குது, அதனால வந்து அது உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக இன்னும் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். நான் வந்து அப்ளை பண்ணும்போது இது கூட வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி தான் அப்ளை பண்ணுவேன். சில பேருக்கு வந்து லெமன் ஒத்துக்கலைன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். மற்றபடி இது லெமன் ஜூஸை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சாறு சொட்டு இருக்க மாதிரி ஆட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ தயாராகிடுச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு காஃபியோடைய அரோமாவோடு இந்த ஃபேஸ் பேக் போடுறதுக்கே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட்டை வந்து இதுலேருந்து எதிர்பார்க்க முடியும். போடலாம் முகம் கழுத்து. நீங்கள் எப்போவுமே ஃபேஸ் பேக் போடும்போது மேல் நோக்கி அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து கழுத்து பகுதியிலையும் போடணும். எப்படி நம்ம ஃபேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம நெக்கு ஏரியாவுக்கும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுவும் தான் நமக்கு ஹைலைட் ஆகக்கூடிய பகுதி. அதனால் வந்து ஃபேஸு கழுத்து கைகளில் கூட போடலாம். அதே மாதிரி ஸ்கின் டோன் ஆகிருக்க அத்தனை பகுதியிலையுமே போடலாம். இதையே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பாடி ஃபுல்லாக ஒயிட் ஆகணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து உடம்பு ஃபுல்லாக போடலாம். இதுவும் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து பாடி ஃபுல்லாக போடும்போது கட்டாயம் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தடவி வச்சுடுங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து உங்கள் ஃபேஸ்லேயே நல்லா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பால் இருக்கு இல்லைங்களா, நம்ம வச்சுருந்தாலும் காய்ச்சாத பால் என்ன செய்யுங்க, இது வந்து நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி லெமன் நம்ம கட் பண்ணணும் இல்லைங்களா, அதை தொட்டு இந்த காய்ச்சாத பாலை தொட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணணும். இந்த ஃபேஸ் பேக்கை நல்லா வந்து தேய்ச்சி விடணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை கழுவணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கழுவுங்க. இதை நான் சொன்ன மாதிரி மூணு நாள் போடுங்க. இதை மாதிரி போட்டாலே உங்களுக்கே ரொம்ப நல்ல கருப்பான ஸ்கின் கூட நான் ஒயிட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு ரொம்ப அசந்து போயிடுவீங்க. இப்போ நான் அதை கழுவி காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டான ஸ்கின்னை வந்து ஒயிட் ஆக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக்கு. இதை வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யலாம். ஈவன் வந்து குழந்தைகள் கூட செய்யலாம். எல்லாருக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிறைய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நம்ம சேனல் வழியாக வர காத்துட்டே இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. வணக்கம்.